வெல்கம் டு வேதனைகள் சமையல். டே தம்பி, இதுதான் சமையல் சேனல் போலப்பா. பாஸ் பாஸ் பாஸ், ஒரு நிமிஷம் இருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆன்லைன் கிளாஸ் வேதனைகள். நம்ம பையன் அம்மாட்ட திட்டுவாங்க, அழுக்கு டிஷர்ட் போட்டு நம்ம அப்பாட்ட கொட்டு வாங்கி எல்லாம் செஞ்சுட்டு பிறகு நம்ம வீட்டில் மாப்பு போட்டு சாமான் துளக்கி துணி துவைச்சு எல்லா வலையும் முடிச்சு அப்பாடா அப்படின்னு உடம்புல அங்கங்கே வெந்து போய் அடிக்கிற வெயிலில் ஹாயாக படுத்துட்டு கிடப்பான். அப்போ ஒரு ஃபோன் அடிக்கும். அவன் கண்ணதை பார்க்க, அவன் காதலை கேட்க, அவன் காலத்தை நோக்கி நடக்க, பைசா நோட்டை ஊத்து பார்த்தேன், காந்தியத்தான் காணும், அவன் பாட மாட்டான். அந்த ஃபோனை அட்டன் பண்ணிட்ட பிறகு, தம்பி நாங்கள் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்லேருந்து பேசுகிறோம், நாளிலேருந்து உனக்கு ஆன்லைன் கிளாஸு அப்படின்றத கேட்டுட்டு பைசா நோட்டை பார்த்தேன் காந்தியத்தான் காணும்னு பாட மாட்டான், மூளையத்தான் தேடி பார்த்தேன், படிப்பத்தான் காணும் தான் தேடி பார்ப்பான். சரி, கருமை முடிச்சு இந்த ஆன்லைன் கிளாஸ் இருக்குன்ற விஷயத்தை நம்ம அம்மா கிட்டே சொன்னால் நம்ம அம்மா அதுக்கு மேலே டீச்சருக்கு ஃபோன் போட்டு, ஆ என் பையனை நல்லா படிக்க வைங்க அப்படின்னு நல்லா உசுப்பேத்தி விட்டுட்டு பிறகு அடுத்த நாள் காலைல ஒரு மூளையில் ஒரு லேப்டாப்பை கொடுத்து வச்சுட்டு நம்மளை, டேய் ஒழுங்கு ஆன்லைன் கிளாஸ் போடுறா அப்படின்னு சொல்லி நம்ம அப்பாட்ட கேட்டு வாங்கிட்டு நம்ம ஹாயாக உட்காந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுவோம். அங்கே போய் பார்த்தா லீவ் போடலான்னு பார்த்தா, இது ஆன்லைன் கிளாஸ்ல தம்பி, உன்னால் என்றைக்குமே லீவ் போட முடியாது அப்படின்னு சாவடிச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் தான் முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறமாச்சும் நம்ம ஹாயாக உட்காந்து பப்ஜி விளாட்லாம் அப்படின்றத பார்த்தா அப்போ தான் அவனுங்க சொல்லுவானுங்க, நாளைக்கு நீ நாளைக்குள்ளே நீ 1800 அசைன்மெண்ட்டை கொடுத்து அதை முடிச்சு ஆகணும்னு சொல்லுவானுங்க. இதுக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு வேறு வலியும் தெரியாமல் உக்காந்து அசைன்மெண்ட்டையும் எழுதி கொடுத்து அதையும் அங்கே போய் கொடுத்தா அப்போ சொல்லுவாங்க, என்ன பார்த்தம் ஏ நல்லாவே இல்லை அப்படின்னு. ஸோ அதில் ஒரு 1800 குறநாட்டியெல்லாம் சொல்லி அதில் நம்ம கேமரா ஒழுங்காக எடுத்துக்க மாட்டோம், ஆனால் அதவங்க தப்பு சொல்லுவாங்க, நீ ஏன்ப்பா அந்த மாதிரி தப்பாக எழுதியிருக்கேன்னு. ஸோ இதெல்லாம் அந்த பொறுமையெல்லாம் தாங்கி கஷ்டப்பட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு ஹாயோ காஞ்சி பப்ஜியில் மச்சான் நான் கூட் பண்ணிட்டேன்டா ரிவைவ் பண்ணுறா அப்படி அப்படின்னு சொல்லாமல் பாருங்கள், அங்கே இருக்கான் நம்ம பையன். ஸோ இதிலேருந்து கற்றுக்கிற விஷயம் நீங்கள் என்னன்றது கேட்டிங்கன்னா, 1000 கஷ்டமே வந்தாலும் நம்மளுக்கு பிடிச்சதாக செய்யணுன்றதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீ யாரா பெரிய விளக்கின மாதிரி இதெல்லாம் பேசுகிற அப்படின்றது கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும் நான் யாருன்றது. டாடா, பை பை.